செலிபிரிட்டி ஷோ தான் பார்த்தேன். இன்னும் மக்களோட மக்களை பார்க்கணும் பாரு. இம்பாக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒன்றும் டிகிரி கிடைக்கல. கேரள மக்கள் அப்படியே அட்ராக்ஷன் பேசிட்டே இருப்போம். ஒன்ஸ் அஸ்டண்டர்ட் வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்கவுங்க அந்த கேரக்டர் உள்ள போயிடுவோம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு களிமண் மாதிரி தான் என்ன பொறுத்த இருக்கோம். டைரக்டர் சொல்றதை அப்படியே உள்வாங்கி அதை ஒழுங்காக கவனிச்சு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டம் வெளியே வரும். கதைக்கு எதார்த்தமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதை பற்றி எதுவும் கேட்பணும் அப்படியே நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இனிமேல் நம்ம வந்து கமல் சார் பார்த்தா கூட மாட்டாங்க. நம்ம போய் பார்த்து வாய்ப்பு கேட்டாலும் கிடைக்காது. மலையாளியாக இருந்தாலும் அதை வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. ஸ்பாட்டில் வந்து எல்லோரும் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க. மிட் நைட் நடக்குது. பல தரப்பட்ட படங்களில் பல கேரக்டரில் யார் கூப்பிட்டாலும் இல்லை சார் என்னால் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. தண்டரா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விக்ரம் திரையரங்குக்கு வந்துச்சு. மூணு நாளாக மக்கள் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, எப்பா எங்கேயாவது டிக்கெட் கிடைக்குமாப்பா, ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். கொஞ்சம் அப்படி சொங்கி போயிருந்த தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தின படம்னு கூட சொல்லலாம். எதுக்கு இந்த படத்தை பற்றி ரொம்ப ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ண நம்ம சம்பத்ராம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசணும் அவர்கிட்ட. இன்ஃபேக்ட் அவர் படத்தில் வந்து ஒரு அப்ளாஸை தட்டிட்டு போகிற சீன்ஸ்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியோட வர காட்சிகளாகட்டும், கமல்ஹாசனோட வர காட்சிகளாகட்டும், அண்ட் இதுவரை அவர் தமிழ் சினிமாவில் பல படங்கள் பண்ணாலும் இன்னைக்கு விக்ரம் அப்படின் பொழுது மக்கள் மத்தியில் அவர் தனியாக தெரிகிறாருன்னு தான் சொல்லலாம். சார் வணக்கம். வெல்கம் சார். வணக்கம் சார். தண்டோரா நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். சார், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சந்தோஷத்தை தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். படம் அதிரி புதிரி ஹிட்டுன்னு தான் சொல்லணும் எல்லா சென்டர்லையும். அதுவும் அந்த விஜய் சேதுபதி இன்ட்ரோ முடியும் போதே உங்களோட இன்ட்ரோ ஒன்று அந்த புல்லட் அப்படி சரணு உள்ளே வரீங்க. ஸோ நீங்கள் திரையரங்கில் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் செலிபிரிட்டி ஷோ தான் பார்த்தேன். இன்னும் மக்களோட மக்களை பார்க்கணும் பாரு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒன்றும் டிகிரி கிடைக்கல. நான் அவளோட புக் பண்ணுறதுக்காக பார்க்குற எல்லாமே வீக்கெண்டு வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட்டு எனக்கு அந்த காட்சியை முத முதல்ல நான் திரையில் வர காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே அந்த செலிபிரிட்டி ஷோவாக இருந்தாலும் அந்த ஷோவுக்கு அவர் ஆக்சுவலாக அது எனக்கு அடித்த கிளாப்ஸாக நான் நினைக்கல. விஜய் சேதுபதி சாரோட இன்ட்ரொடக்ஷன் ஷாட் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதுக்காக அடிக்கப்பட்ட ஒரு கிளாப்ஸு அதில் நானும் இருக்க ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சமே அவரை சார்ந்து சந்தானம் சார்ந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அவரோட கூட இருக்கிற நடிகர் எல்லாருமே எல்லாத்தையும் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுது. ரெண்டு மூணு சீன்ஸே தனியாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்து, ஏன்னா ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, கமல் சார் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட சம்பத் சார், இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எப்படி அமைஞ்சுது இது? ஆக்சுவலாக என்னோட நண்பர் அவரும் ஒரு நடிகர், ரோஷன் அப்படின்னு. அவர் தான் எனக்கு பொதுவாக சில ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடியெல்லாம் வந்து கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருப்போம், நிறைய பேரை போய் பார்ப்போம். கடந்த ஒரு சில வருடங்களாக வந்து யாராவது இப்போ அஜித் படம் பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி போய் நேரில் போய் சந்திச்சுட்டு வந்துடும் டைரக்டரை. அதுக்கப்புறம் கூப்பிட்டா நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ரோஷன் அவர்கள்கிட்ட வந்து அட்ரஸ் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு, ஏன்னா அவர் ரெகுலராக அவர் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க சார் நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். போனேன், உள்ளே போகும்போதே என்னுடைய லக்கு என்னென்னா அவர் அப்போ தான் வெளியே வரார், லோகேஷ் கனகராஜ் சார். ஓகே. ஸோ அதனால் எனக்கு அவரையே நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பொதுவாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் தான் பார்ப்போம். என் லக்கு அன்றைக்கி வந்து அவரையும் நேரில் பார்க்க, சாமியே பார்த்துட்டீங்க, பூஜாரி இல்லை, பூஜாரி அப்போ அதுக்கப்புறம் தான் பூஜாரியை பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த லக்கு இருந்ததுனால அவரையும் நேரடியாக பார்த்தோன்னே, சார் இந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு தான் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக கூப்பிட்றேண்ணா, கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னாரு. எனக்கு சரி எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர் பார்த்து வெங்கின்னு ஒருத்திருந்தார், அப்புறம் பிரதீப்னு ஒருத்திருந்தார், இவங்கெல்லாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் எ மந்த் வந்து வெங்கி சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் இதில் வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒரு 20-25 பிரதர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு 7-8 பேர் வந்து உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்கோம், இதில் வந்து டைலாக் வருமா வராதா அதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வாங்க டைரக்டர் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம், அதுக்கு ஓகேனா இதில் கமிட் ஆகுங்க அப்படின்னாரு. நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, எனக்கு இதில் ஒரு ஃப்ரேம் வந்தால் கூட சந்தோஷம் சார், ஏன்னா பெரிய டீமு, பெரிய படம், கமல்ஹாசன் சாரோட நாளுக்கு அப்புறம் எடுக்க போகிற படம், இதில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எதை குத்தலாம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கு நான் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கும் அவங்களோட மொத்த டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ரீஎன்ட்ரியாக நான் ஃபீல் பண்ணுறேன். 20 வருஷமாக
25ஆம் ஆண்டு நான் இப்போ என்ட்ரி ஆயிருக்கேன். 25th இயர் வெரி குட். 25th இயர்ல நான் வந்து என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்துல எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் கமல் சாருக்கும் அவங்க டீம் மொத்த பேருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லி. நீங்கள் ஸ்பாட்டில் இருந்திருப்பீங்க, பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுறதே ஒரு டைரக்டருக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். நீங்கள் எல்லாரும் குரூப் குரூப்பாக இருந்தீங்க, மூணு பெரிய பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. ஸோ அந்த செட் எப்படி சார் இருக்கும், நீங்கள் படப்பிடிப்பு தளம் எப்படி இருந்தது? அதாவது நிறைய நேரங்களில் நாங்கள் வந்து காத்துட்டே இருப்போம், எப்போ கூப்பிடுவாங்க நடிக்கலாம், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பண்ணணுன்ற ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு படங்களில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் தான். இந்த 8 பேர் தாண்டி அதுக்கப்புறம் பெருசாக வரணும்னு துடிச்சிட்டு இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து அதில் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்னு ஒரு நடிகர், அப்புறம் ருத்ரன் அப்படின்னு ஒருத்தர், நிறைய பேர் எல்லாமே வந்து அடுத்து திருச்சி வரப்போகிற ஒரு ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி நடிகர்கள் வந்து கூப்பிட்ட உடனே நாங்கள் வந்து எப்படா கூப்பிடுவோம்னு காத்துட்ருப்போம். கூப்பிட்ட உடனே எல்லா ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாருனாலையும் வர சொல்லிவிடுவாங்க. பட் சில பேருக்கு ஷார்ட் வரும், சில பேருக்கு ஷார்ட் வராது. எப்படா கூப்பிட போகிறாங்கன்னு காத்துட்டே இருப்போம். கேரம் லோக்கன் அப்படியே அட்ட வச்சுட்டு பேசிகிட்டே இருப்போம். ஒன்ஸ் அசிஸ்டன்ட் ஆகிட்டு வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்கவுங்க அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவோம். நான் விட்டனே டக்குனு அந்த இதெல்லாம் சரியாக பார்த்துட்டு அந்த கேரக்டர் யோசிச்சிட்டே போவோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சொல்லிட்டாங்க முதல் நாளே வந்து கூப்பிட்டு டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்லாம், சார் இதில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அப்படி இப்படிலாம் பண்ணாமல் செட்டில்டு அப்படியே அந்த லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே ரொம்ப ஓவர் ரியாக்ஷன்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா நான் வழக்கமாக நான் அப்படி இப்படின்னு ஆமாம் அது மாதிரிலாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கோங்க அப்படி சொன்னதுனால அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டுக்கு உள்ளே போயிடுவேன். போயிட்டு அதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் என்ன சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கி அதை டைரக்ட் வலிக்கு சொல்லும்போதே அண்ணே இதுதான் சீன்னு எப்படின்னு அப்படின்னு அது சொல்லும்போதே நமக்கு அழகாக உள்ளே போய் உக்காந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு களிமண் மாதிரி தான் என்ன பொறுத்த இருக்கோம், டைரக்ட் சொல்கிறத அப்படியே உள்வாங்கி அதை ஒழுங்காக கவனித்து பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருந்தது. இதுதான் எல்லா நடிகர்களுக்கும், என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே அப்படி தான். ஈவன் நம்ம விஜய் சேபி சார் கூட வந்து அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு ஒரு தனியாக ஒரு டியூட்டர் ஒருத்தர் இருந்தாங்க. ஏன்னா அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு, இதில் வேறு மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. எப்படி நம்ம வந்து பெரிய ஜிம் மாஸ்டராக இருப்போம், நம்ம ஜிம்மில் வந்து மிஸ்டர் இந்தியா இது மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் ஜிம்முக்கு போனால் ஒரு கோச் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஒரு கோச் இருப்பாங்க. நான் பேஸ்கெட்பால் பிளேயரு, நான் வந்து நல்ல விளையாண்ட காலத்தில் விளையாடுவேன், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோச் இருக்கும், கோச் சொல்லிக் கொடுக்குறது. ஆமாம், அப்படி மாதிரி அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ட்யூட்டரை வச்சு தான் விஜய் சேதுபதி சார் வந்து பண்ணார். நீங்கள் விஜய் சேதுபதியோட தான் ஓப்பனிங் ஷாட் உங்களுக்கு நீங்கள் வரீங்க போகிறீங்க. ஸோ அந்த அவரை பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஐயோ இந்த கிரெடிட் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் பைக் ஓட்டிட்டு வந்து அவர் கூட்டிகிட்டு போனோம் அவருக்கான ஒரு இன்ட்ரோக்கான கிரெடிட் எனக்கு மட்டும் நான் சொல்ல, இது வந்து அவருக்கான ஒரு உங்களுக்கும் அப்படின்னு நான் இருக்க அவர் இருக்காங்க. அந்த அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி தயாரான எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு நடிகர் வந்து நான் இப்போ சூர்யா சார் எடுத்துட்டிங்கன்னா ஜிம் பாடி சும்மா அப்படி இருப்பார், அவர் உடம்ப காட்டி நடிக்கிறேன் நடிக்க ஒத்துக்கிறான்றது சாதாரண விஷயமாக தான் தோணும். ஏன்னா அப்படி வெல் பில்ட் ஃபிசிக்கு பார்க்கும்போது மக்கள் மனசில் இன்னும் ஒரு ஆழமான ஒரு இடத்த அடையும், பா பரவாயில்லடா இவ்வளோ வச்சுருக்காங்க. ஆனால் இவர் வந்து அதை பற்றி கேர் பண்ணுற ஆளே கிடையாது. இவர் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவையான நடிப்பு கூட கிடையாது. ஆமாம், இப்படி ஒரு நபர் அப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு உடம்போட வர ஒத்துக்கிறதே வந்து நான் ஆச்சரியமாக நினச்சேன். இப்போ எனக்கே வந்து ஒரு படத்தில் வந்து இப்போது அடுத்து நடிக்க போகிற படத்தில் சார் உங்களுக்கு பேர் பாடி ஷார்ட்லாம் இருக்குது சார், கொஞ்சம் பார்த்து உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சிங்க அப்படின்னு சொன்னதுனால நானே போயிட்டு பா வயதுலாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவர் வந்து இப்படி இருந்தால் தான் கதைக்கு யதார்த்தமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதை பற்றி எதுவும் கேட்பணும் அப்படியே நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கே நான் வந்து ஒரு கிளாப் சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அது பார்க்கும்போது அதான் நினச்சேன், ஏ என்னடா இப்படி நடி எப்படி அது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது அசால்ட்டாக எல்லாருக்கிட்டையும் அந்த காட்சிலேயே வந்து ஸ்பாட்லேயே வந்து கிளாப்ஸ் வாங்கினார். அந்த மேஜிக் வந்து அந்த மேஜிக் வந்து ஸ்பாட்லேயே பார்த்தேன் நான். சூப்பர், அவ்வளோ ஒரு டெடிகேஷன் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் கமல் சார், நீங்கள் வந்து ஆல்ரெடி வசூல்ராஜ் மாதிரியான படங்கள்லாம் கமல் சாரோட நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 3 வருஷம் கமல் சார் இல்லை அப்படின்னு போது பக்கத்தில் நிற்கும்போது நிறைய பேர் சொல்லுது என்ன ஃபேன் பாய் மூமெண்ட் சார், நடிக்க வராது சீஸ் ஆகிடும், நாங்கள் அவரை பார்த்துட்ருப்போம் அவர் வேறு பர்ஃபார்மன்ஸும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது நீங்கள் அவரோட பயணப்பட்டிருக்கீங்க, இது ஒரு புது பயணம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் கமல் சார் கிட்ட இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா வசூல் எம்பிபிஎஸில் ஒரு பாதி படத்தில் நான் இல்லை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த படத்தை விட்டுட்டு இன்னொரு படத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு. பட் இருந்தீங்க அவரோட நீங்கள் நிறையா பாதி படம் இருந்திருக்கேன் அதில். ஸோ அந்த பாதியில் விட்டுட்டு போன ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது.
நம்ம இனிமேல் நம்ம வந்து கமல் சார் பார்த்தா கூட மாட்டாங்க, நம்ம போய் பார்த்து வாய்ப்பு கேட்டாலும் கிடைக்காது அப்படிங்கிற நேரத்தில் நான் அதுக்கப்புறம் நான் அவர் எந்த படமும் நான் போய் ட்ரை கூட பண்ணது கிடையாது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து இந்த படத்துக்கு நான் போய் ட்ரை பண்ணுறேன். நான் அவரும் நினச்சேன் சரி எப்படியும் அவர் பார்வை போவோம், ஏன்னா அவர் எல்லா கேரக்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவார், எப்படி நம்ம செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு ஒத்துண்டு என்னை வந்து நடிக்க வச்சதுக்கு இந்த நேரத்தில் கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். அந்த எண்ணத்தில் நான் ஃபஸ்ட் டே அவர் ஷார்ட்டில் இருக்கார், ஆனால் என் காம்பினேஷன் இல்லை இருந்தாலும் நான் பார்க்கறதுக்கு பயந்துட்டு நேரில் பார்த்துட்டுமா அந்த ஏதாச்சும் ஒன்று சின்னதாக ஒரு பயம் இருக்குமே அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் நான் பார்க்காமே அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட் டே அவர் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சொல்லுவாங்க, ஹலோ சார் அப்படின்னாரு. கண்ணை விரிக்கும்போது ஆஹா நம்ம லாபம் வச்சிருக்காரு, கோவப்படுறா கொழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டேலாம் பார்த்தேன் அப்படி புன்முறுவோட அப்படின்னாரு. ஸோ ஓகே கொஞ்சம் கூல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தது அவர் இந்த படத்தில் அவரோட காம்பினேஷன் வந்து அந்த இன்டர் பிளாக் முன்னாடி அந்த பைக் வந்து இது பண்ணுவார் அந்த ஷாட் தான். இந்த ஃபைட் இந்த வயசுலேயும் அவரும் கால் இன்ஜுரி வேறு இவ்வளோ அற்புதமாக பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்ம இந்த வயசுலேயே வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம், ஆனால் அவர் வயசில் அவ்வளோ ஃபிட்டாக உடம்பை வச்சுக்கிறது அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் அமேசிங். நான் பார்க்கும்போது வியந்து போயிட்டேன். நம்மளும் வந்து ஃபிட்டாக எனி டைம் என்ன வயசானாலும் ஃபிட்டாக வச்சுக்கணுன்ற ஒரு உத்வேகம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னே வருது. அண்ட் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது நம்ம லோகேஷை பற்றி பேசி ஆகணும். ஸோ ஒரு ஒரு யங் டேரக்டர், நீங்கள் பல டேரக்டர் கிட்டத்தட்ட 25 வருஷம்ன்றீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் 3 ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் ஜென் டேரக்டர், கிட்ஸ் நெக்ஸ்ட் ஜென் கிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருந்துச்சு, அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, டிரெக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் 98 என்ட்ரி, அதுக்கப்புறம் முதல்வன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நிறைய ஸ்பி வாஸ்டர் இது மாதிரி சீனியர் டேரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் சம்பத் வாடா அப்படி பேசுவாங்க, அப்படி கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க அப்படி பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார், பிரபுதேவ மாஸ்டர், இப்படி பேரர் சார், இவங்களாம் விட என்ன வந்து சம்பத் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வர ஜென்ரேஷன் வந்து அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்கினேன், இது இந்த வித்தியாசத்தை தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ இவரெல்லாம் வந்து உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக இன்றைக்கி ஆயிருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடியே இவர் வந்து எல்லாமே மிகப்பெரிய பிளாஸ்ட் ஹிட் படம் கொடுத்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்கார். என்ன சம்பத் அப்படி வாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம ஒன்றும் நான் அதை பற்றி கேர் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா என்னை வந்து எல்லாருமே அன்பை தான் இது பண்ணுவாங்க. ஒருவேளை பேர் சொன்னால் நம்ம ஒன்றும் நினச்சி போகிறதில்லை. ஆனாலும் இத்தனை வருஷம் ஃபீல் இருக்காரு, இவரும் ஒரு இத்தனை படம் பண்ணியிருக்காரு, இத்தனை படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த மரியாதையை வந்து கொடுத்தாண்ணா அப்படி வாங்கினா அப்படி வாங்கினா இது அப்படின்னா அப்படின்னா அந்த ஒரு இது வந்து எனக்கு பாசமாக ஒரு அன்பா அண்ணங்கிட்ட சொல்கிற மாதிரியே என்கிட்ட சொன்னது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் அவர் வந்து எல்லாருக்கும் மதிப்பு தர, ஏன்னா நாட் ஒன்லி மீ, எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து அந்த கோப்புன்னு நான் பார்த்ததே இல்லை. அவரை அவ்வளோ அழகாக எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குவார், ஸ்டார் காஸ்ட் அவ்வளோ இருப்பார். அதாவது அவர் டென்ஷனாக இருந்தால் கூட அதை வந்து வெளியே காமிக்க முடியாது. நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவர் டென்ஷனாக இருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனாலும் அந்த டைமில் ஏதாவது ஒரு யாராவது மிஸ்டேக் பண்ணால் கூட அமைதியாக தான் இருப்பார், ஒரு வார்த்தை கூட பேசினாப்ப. ஆனால் தெரியும், ஆனால் நம்ம பார்க்கும்போது தெரியும் ஏதோ டென்ஷன் இருக்கான்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் தன் கோபத்தை வந்து வெளிக்காட்டிக்காமல் அப்படியே இருந்திருக்காரு. ஸோ சச் எ வண்டர்ஃபுல் டைரக்டர், இவர் வந்து இன்னும் பல சாதனைகளை வந்து பண்ணுவார்ன்ற நம்பிக்கை. அண்ட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க, நான் எவ்வளோ சீன்ஸில் வந்திருக்கேன்றதை தாண்டி நான் யாரோடலாம் நடிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு இது ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து இந்த விக்ரம் சம்பத்ராம் அப்படின்றவர் வந்து என்ன மாதிரி பயணப்பட போகிறார், எப்படி பயணப்பட போகிறார்? நான் இத்தனை வருஷத்தில் வந்து அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் முகம் தெரிகிற கேரக்டரில் தீனால் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் தவசிங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி, இப்படி பல தரப்பட்ட படங்களில் பல கேரக்டரில் யார் கூப்பிட்டாலும் இல்லை சார் என்னால் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ஒரு வேளை டேட் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது சின்ன சில பிரச்சனைகளாக நான் படத்தை விட்டுருப்பேன். அப்படியே ஒரு நாள் கூப்பிட்டாலும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 30 நாள் நடிச்சிருக்கேன், அதுவும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மம்முடி சார் படத்தில் ஒரு நான் 35 நாள் கிட்ட பண்ணேன். ஸோ இப்படி பல லாங்குவேஜில் எத்தனை நாள் ஒர்க்காக இருந்தாலும் சின்ன கேட்டாக இருந்தாலும் பெரிய கேட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனாலேயோ என்னவோன்னு தெரியல, நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, ஒரு நாசர் சார் மாதிரி, ஒரு பிரகாஷ் சார் மாதிரி ஒரு ஒரு டாப் ஹீரோ கூட நேருக்கு நேர் பேசி ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பண்ணணும்னு. ஸோ அது வந்து எனக்கு கிடைக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட டாப்
டென்ல இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட சின்ன சின்ன படங்களை நான் மெயின் வில்லனா நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்கேன். மெயின் வில்லனா புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள்லாம் நான் மெயின் வில்லனா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10-15 படம் கிட்ட லைனப்ல இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிறது காத்துட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நான் நேருக்கு நேர் வில்லனா பேசி நடித்து ஃபைட் பண்ணி வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதன் மூலிமா எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் அதை நோக்கி நானும் முயற்சி பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் எதாவது கொடுங்க சார் பண்ணுறேன் அப்படி தான் கேட்பேன். இனிமேல் வந்து எனக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, என்னாலையும் நடிக்க முடியும், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப உடனே ரிலீஸ்க்கு முன்னாடி நான் போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினச்சிருந்தேன் எல்லா டைரக்டர்கிட்டையும். பட் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து உங்கள் மாதிரி யூடியூப் சேனல்ஸோட இன்ட்ரூஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டதுனால என்னால் போய் டைரக்டர்ஸ் போய் பார்க்க முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாளில் வந்து எல்லா டைரக்டர்ஸும் ஒரு வாட்டி பார்த்து எல்லார்கிட்டையும் வாய்ப்பு கேட்கலான்னு இருக்கேன். இன்றைக்கும் எனக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, பெரிய கேரக்டர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா கொடுப்பாங்க. சம்பத் ராம் சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்ல வேக வேகமா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒன்னு பண்ணி பார்ப்போம் சார். விக்ரம் படம் ஒரு ரெண்டு வரியில சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? பிரம்மாண்டமான படம், எனக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின படம். அண்ட் கமல் சார் நீங்க சொன்னீங்க அவரை பார்த்து வியந்தது என்ன? அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த படத்தை எடுத்து முடிச்சோடனே நீங்க மனசுல ஓடினது என்ன, வியந்தது என்ன? அவருடைய கண் பார்வை தான். பார்வையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமோ இல்லை ஒரு பவரோ அது இருக்கு. கண் பார்வை தான் எனக்கு ரொம்ப விஜய் சேதுபதி அவருடைய கேரக்டர், பர்சனல் கேரக்டர் வந்து எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. எல்லாருக்கூடயுமே பல நாட்கள் பழகின ஒரு ஃபீலிங்கோட அன்பா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென்னிந்திய சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எனக்கு இருக்கிறது ஃபஹத் ஃபாசில். படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஹத் ஃபாசில் பற்றி, ஐயோ அவரை சொல்ல மறந்துட்டேன் நான். அவர்லாம் வந்து இந்த இன்டர்வல் பாக் முன்னாடி பேசின அந்த லெங்தி டெலாக் மலையாளியாக இருந்தாலும் அதை வந்து தெரிக்க விட்டுருப்பார். நான் ஸ்பாட்டில் வந்து எல்லோரும் பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க. மிட் நைட் நடக்குது, அந்த டைலாக் வந்து அவ்வளோ பெரிய டைலாக்கு பேசி தெரிக்க விட்டுருக்காரு. அதனால் உண்மையில் மிரண்டு போயிட்டேன் நான். அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டாக வந்துட்டுருக்காரு, இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த ஷாட்டுக்கு முன்னாடி, சார் நான் சம்பத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னது, எந்தா சாரே எத்தனை மலையாள படத்தை பார்த்துருக்கு, ஜனங்களில் வில்லனா பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்னை வந்து ஞாபகம் வச்சு. சூப்பர், நல்ல விஷயம். நான் இது முன்னாடி சந்திச்சது கிடையாது, பட் அவர் படங்களை பார்த்து ஞாபகம் வச்சு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்டு லோகேஷ் கனகராஜ், வெரி சிம்பிள் குட் ஹியூமன் பீயிங் சார், யார்கிட்டையும் கோவப்படாத ஒரு கேரக்டர். அவர் அவரோட பர்சனல் கேரக்டருக்காகவே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவார். நான் கடந்த 25 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 25ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அமையாது. கடின உழைப்பும் பல அவமானங்களும் பல சந்தோஷங்களும் தாங்கி தான் வந்திருக்கணும். ஸோ அப்படி திரும்பி பார்த்து இந்த 25 சம்பத்ராமன் 25 அப்படின்னு என்ன சொல்வீங்க? திரையில் தெரிஞ்சால் போதும் தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் டைலாக் பேசி நடிக்கணும் உள்ளே வந்தேன், அதுவும் நடந்தது. அதுக்கப்புறம் வில்லனாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தேன், அதுவும் நடந்தது. நான் ஹீரோவாக பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் என்னுடைய 200 படம் கசகசா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடந்தது. இப்போ நான் வந்து பெரிய ஸ்டார் நடிக்கிற படங்களில் மெயின் வில்லனாகவோ இல்லை அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இறுதியாக நீங்கள் வந்து இந்த 25 வருட பயணம் விக்ரம் வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. நன்றி சொல்லணும் அப்படின்னா யார் யாருக்கு நன்றி சொல்வீங்க நீங்கள்? ஏன்னா என்னுடைய வந்து முதல்ல கேமரா முன்னாடி நடிக்க வச்சது பார்த்திங்கன்னா எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் என்னுடைய நண்பர், கூடை பந்தாட்ட பிளேயரு, நடிகர் டி ரவி அவர்கள் தான் வந்து அந்த படத்தை, அந்த கம்பெனி 7 சேனல் நாராயண் சாருடைய கம்பெனி, அந்த கம்பெனியில் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி முத முதல்ல கேமரா நடிக்க வச்சது அவர் தான். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த படத்தோட இயக்குனர், அந்த சீரியலுடைய இயக்குனர் மோகனசுந்தரம் அவருடைய இயக்குனர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி என்னுடைய நண்பன் குமரவேல் ஸ்கூல்மேட்டு, அவர் தான் என்னை வந்து டைரக்டர் வசந்தபாலன் சார், சங்கர் சாருடைய அசோசியேட்டு. அப்போ அவர் வந்து சங்கர் சார்ட்டு வந்து வெளியே வந்து அவர் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அவர்கிட்ட முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனும்போது ஒரு நான் சந்தித்த முதல் சினிமாக்காரர் அவர் தான். அவர் தான் என்னை ஸ்டில்ஸ்லாம் எடுக்க வச்சு கைட் பண்ணி கம்பெனி கம்பெனியாக போங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் பழக்கம் ஏற்படும், நிறைய படங்கள் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பின டைரக்டர் வசந்தபாலன் சாருக்கும் என்னோடய முதக்கன் நன்றி. அவருக்கு தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இந்த சீரியல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் பட இயக்குனர், முதல்
படத்துறை இயக்குனர் சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் முகம் வந்து முதல்ல வெளியே தெரிஞ்சதுன்னா அது வந்து தீனா திரைப்படம் தான். டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அந்த டைமில் வந்து கொடுத்துருந்தார். ஏன்னா அந்த படம் மூலியமாக தான் நான் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நான் பண்ணேன். டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் வாய் திறந்து டைலாக் பேசினது பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் வல்லரசு திரைப்படம், கேப்டன் ஆமாம் விஜயகாந்த் சாரோட படம், கேப்டன் அவர்களோட அவரை எதிர்த்து பேசுகிற ஒரு ஒரு செம செம கேரக்டர், செம டைலாக், ஒரே ஒரு சீனாக இருந்தாலும் ஒரு அருமையான டைலாக் கொடுத்த என்னுடைய அண்ணன் மாதிரி அவர் டைரக்டர் மகாராஜன் சார், அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம். ஏன்னா தொடர்ந்து அவர் பண்ண நாலு படத்தில் நான் இருக்கேன். ஹிந்தி முதல் கொண்டு ஹிந்திலேயும் நான் போய் நடிச்சு வந்தேன். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும், பேரேஸ் சார், பிரபுதேவ மாஸ்டர், ராகவால் லாரன்ஸ் மாஸ்டர், இப்படி இப்போ பிரபு சாலமன் சார், ஆல்மோஸ்ட் நான் எல்லா இயக்குநர்கள்ட்டையும் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்திலேருந்து பி வாசு சார், இப்படி நிறைய இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். யாராவது பேராக விட்டுருந்தா கூட மன்னிச்சிங்க. எல்லா இயக்குநர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், இணை இயக்குநர்களுக்கும், எல்லாருக்குமே வந்து என் கூட நடித்த நடிகர்கள், ஹீரோக்கள், அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சாருக்கு, அப்புறம் பா ரஞ்சித் சாருக்கு, எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே என் தாய் தந்தைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இவங்களுக்கு நான் நன்றி சொல்லலாம் வந்து வந்து சரியாக இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே என்னோடய மனைவி. ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டியும், வருமானம் வந்தாலும் வராட்டியும், என்னை ஸ்டாண்டர்டாக இந்த ஃபீல்டில் இன்னும் சர்வை பண்ண வச்சுட்டு இருக்குது. என்னை வந்து அதே மரியாதையோடு நடத்திட்டு இருக்கிறது. இப்போ நான் எப்படி காரில் வரணும், அந்த கார் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக வச்சுருக்கேன். அந்த 16-17 வருஷமாகவும் அந்த காரையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அந்த வீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு, எனக்கு தேவையானதை செஞ்சிட்ருக்கேன். அவங்களும் வேலைக்கு போய் என் குழந்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் வந்து என் மனைவி தான். அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய மாமனார் வந்து வாசுதேவன் சொல்லிட்டு லைட் மேனு, வீட்டில் அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ் தான். இருந்தாலும் ஒரு சினிமாக்காரராக வந்தால்தான் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு, இவன் என்றைக்கா இருந்தாலும் வந்து பெரியால வருவார் வருவான் அப்படின்னு நினச்சி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் எந்த ஒரு பணமோ எதுவுமே இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னை கூட்டின்னு போயிட்டு ஒரு வீடை வந்து டி நகரில் லீஸுக்கு பிடிச்சி கொடுத்து, வாடகையில் இருந்துக்குங்க, பொண்ணு வேலைக்கு போகிறா, உங்களுக்கு தேவைன்னு தான் அவள் சம்பாதிச்சு கொடுப்பா, உங்களுக்கு எப்போ நடிக்க வாய்ப்பு வருதோ நடிங்க, இப்படின்னு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை, நம்பிக்கையை சொல்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவர் இப்போ காலமாயிட்டாரு. அவருக்கும் என்னோட மனம் அந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஒரு பெரிய பயணம், இந்த 25ன்றது சும்மா இல்லை, பெரிய பயணம். அதுவும் வந்து அடுத்தடுத்து பெருசை நோக்கி போகக்கூடிய பயணம்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விக்ரம் நீங்கள் சொன்ன மாதிரி 2.0 சம்பாத்திரமாக மாறணும், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கனவுகள் நிறைவேறணும், பெரிய பெரிய ஹீரோவோட சும்மா நேருக்கு நேரம் நின்று ஃபைட் பண்ணக்கூடியதும் பஞ்ச் பேசுறதும் இருக்கணும்னு வாழ்த்துறோம். தண்டோர வாய்ஸ் நேயர்கள் சார்பாக நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மனம் விட்டு பேசுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இன்னைக்கு. ரொம்ப அழகாக கேள்வியில் கேட்டு இனி ஒரு ஃப்ரீயாக பேச வச்சிங்க நீங்கள். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தொண்டர்வ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.